இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் உள்ள ஏழாம் பாவம். அப்போ இந்த ஒவ்வொரு பாவத்துக்கு சொல்லும் போது சில பேர் நம்ம ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இவ்வளோ தான் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால், அடியேனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒவ்வொரு பாவத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம், பட் அது வந்து சரியாக இருக்காது. அப்படிங்கும்போது ஒரு 10 நிமிஷன்றது அதில் என்னென்ன சிம்பிளிஃபைடாக அடியனுக்கு தெரிஞ்ச வகையில் தான் நம்ம சொல்லித்தர முடியும் நண்பர்களே. அப்போ அந்த ஏழாம் பாவாதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது கலத்திர வீடுன்னு சொல்லக்கூடிய விஷயம், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகள். இப்போ இந்த கலத்திர ஸ்தானத்தில் வந்து வரக்கூடிய காலங்களில் என்னாகும், தவறான கணவன் அமைஞ்சிருவாங்க, தவறான மனைவி அமைஞ்சிருவாங்க, அதே மாதிரி அந்த மன வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்கிறதில்ல. இந்த மாதிரி பாவங்களில் இருக்கும் பொழுது இதுக்காக இந்த பிளானட்ஸோட காம்பினேஷன்ஸ் நான் சொல்லி சொல்லி உங்களை குழப்பவும் விரும்பலை. அப்படிங்கும் பொழுது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேனே, இப்போது ஒரு சின்ன விஷயம் கணக்கில் புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு செட் ஆஃப் பிளானட்ஸ் இருக்காங்க, இப்போ இந்த குரு பகவானோட தலைமையில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் இருக்காங்க, இவங்கெல்லாம் தேவ குடும்பம்னு பேர். சுக்கராச்சாரியார் தன்மையில் இருக்கக்கூடிய இவர்கள்லாம் வந்து அசுர குடும்பம்னு பேர். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிடையாதுங்கிறத பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்போ சனீஸ்வர பகவான் இருக்கார், இப்போ சனீஸ்வர பகவானும் சரி இந்த பக்கம் செவ்வாய் பகவானும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரெண்டு பேரும் ஏழாம் வீட்டில் போயிட்டால் என்னாகும், சண்டை வரும். இதை நீங்கள் பேசிக்காக சிம்பிளிஃபைடாக ஒரு ரிசர்ச் ரீதியாக பாருங்கள். அப்போது நீங்கள் இதெல்லாம் எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எத்தனையோ நம்ம ரிசர்ச் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் எதெல்லாம் வந்து இது தேவ பிளானட்ஸ் எது, இதெல்லாம் அசுர கிரகங்கள் யார் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். அப்போ அந்த பாவத்தில் ஒருவேளை உங்களுக்கு லக்னத்துலேருந்து எடுத்திங்கன்னா லேண்ட் போட்டிருக்கும், ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லேண்ட் இருக்கும், சில இதில் லக்னம்னு போட்டிருப்பீங்க, அதிலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 அதை நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த பிளானட் என்னவாக இருக்கோ, அது யார் உங்களுக்கு வீடு கொடுத்தாங்களோ, வீடு கொடுத்தாங்கன்னா இப்போ ஒரு வேளை மேஷ லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மேஷத்துலேருந்து எடுத்து பார்த்திங்கன்னா எத்தனாவது வீடு வரும், துலா வீடு வரும். அப்போ அந்த துலா வீட்டுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அது யாரோட உச்ச வீடு நீச்ச வீடு இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, அது யார் வீடு கொடுத்தாங்களோ அப்போ அந்த வீடுக்குள்ளே கிரகங்களுக்குள்ளே தெய்வங்களை வழிபட்டுக்கணும். அந்த வழிபட்டுண்டு அதில் உள்ளக்கூடிய அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளானட்டோட தெய்வம் யாரோ அந்த தெய்வத்தோட வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கோங்க. அந்த தெய்வத்தை ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்ததுன்னா அதுக்குள்ள தெய்வங்கள் என்னவோ அந்த தெய்வங்களை வழிபட்டுக்கலாம். இந்த தெய்வங்களை வழிபட்டுண்டு இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த வழிபாடு பண்ணுறனால ஏழாம் வீட்டில் இருக்கிற பிளானட் எட்டாம் வீட்டுக்கு போயிடாது. சில பேர்லாம் சொல்லும் போது சிரிப்பாக வருது, இந்த பிளானட்டை அப்படியே ஆக்டிவேட் பண்ணிடலாம், இந்த பிளானட்டை டீஆக்டிவேட் பண்ணிடலாம், அதெல்லாம் நம்ம மனுஷனாலலாம் செய்ய முடியாது. அப்படிங்கும்போது என்ன பண்ண முடியும், அதோட சாரத்தை குறைக்கும் பொழுது என்ன பண்ண முடியும், வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நல்லது கொடுக்கறதுக்கு போது ஒன்று கொடுக்கறதுக்கு பதிலாக 4 கொடுக்கும். அதனால் இதை யாராலையும் மாற்றலாம் முடியாது. அப்போ அதோட தன்மையை குறைக்க முடியும். அது சித்த மகாபுருஷர்கள் சொல்லி கொடுத்தா வழிபாடுகளை செய்யும் பொழுது இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சுக்கணும் நண்பர்களே. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது இதை டெய்லி ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க உங்களுடைய நன்மைக்காக. ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தாலோ, பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே பிரச்சனை இருந்தாலோ, அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ஸில் வந்து சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்கள்ட்ட போய் பழகும் பொழுதே தப்பு தப்பாக போகும், அதாவது உறவுகள் கெட்டு போயிடும். அப்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க, தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தொழிலில் கூட்டாளி வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, ஏமாற்றிட்டு போகக்கூடிய அமைப்புகள், ஒருவேளை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தெரியாமல் நம்ம சைன் பண்ணிட்டோம் போய் லாக் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் இதுக்குள்ள வழிபாடை நீங்கள் செய்ய செய்யவே அது படிப்படியான மாற்றங்களை கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், தாந்திரிக ரீதியான வழிபாடு என்ன பண்ணணும். இப்போ இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பண்ணும் பொழுது ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஒற்றுமை வரணும், கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாத தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் சொல்கிற பிரயோகத்தை பண்ணிக்கோங்க. இந்த இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா வெத்தலை எடுத்து வச்சுக்கோங்க. இது அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இந்த காலங்களில் எடுத்து வச்சுக்கிறது. இதை எடுத்து வச்சுன்னு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, இதிலேருந்து நீங்கள் என்றைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 7 நாள் இதை செய்யணும். இந்த 7 நாள் செய்யும் பொழுது 7 நாள் செஞ்சு பார்த்திங்கன்னா அந்த 7 நாள்லேருந்து 48 நாளுக்குள்ளே அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த 7 நாள் விடாமல் செஞ்சிடணும். ஆனால் இந்த 7 நாள் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வெத்தலை அது கிழியாத வெத்தலையாக இருந்தால் ரொம்ப நல்லது, இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது. இதை எடுத்து வச்சுன்னா நல்லா பசு, அதாவது லைக் பசு நெய் வாங்கிக்கோங்க, அந்த பசு நெய்யை லைட்டாக அதில் அப்ளை பண்ணிக்கணும். அந்த பசு நெய்யை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா தேன், அது நல்ல தேனாக வாங்கிக்கோங்க. அந்த தேனை வாங்கி அதில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா சுவாமிக்கு முன்னாடி வச்சுருங்க. இதை சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா இதை நீங்கள் சுற்றிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் சேர்ந்து இருக்கும் பட்சத்தில், இல்லை இப்போ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தே இல்லைங்க ஏதோ பிரிஞ்சிட்டோம், பட் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்றீங்க
அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஏழு நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளி இது எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு வெள்ளி தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெள்ளி தட்டில் என்ன பண்ணுங்கன்னா, காசை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காசை எடுத்துகிட்டு அதில் ஒரு 27 காசு, இது வெள்ளி காசாக இருந்தால் வசதியாக இருக்கிறவங்க நான் இருந்தால் வெள்ளி காசு போடுங்க. நம்ம நான் ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கேன்னா தங்க காசு வைக்கலாம், இல்லை அப்படின்னா எனக்கு அந்த மாதிரிலாம் வசதி இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கவலைப்பட வேண்டாம். 1 ரூபா காசு, ஒரு 27 காசு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காசை எடுத்துட்டு, அது வெள்ளி இதுவும் இல்லை அப்போ நான் என்ன பண்ணட்டும், காப்பரில் எடுத்து வச்சுக்கலாம், ஆனால் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, எவர் சில்வரும் வேண்டாம். அப்போ இதில் வந்து அந்த காசை எடுத்து வச்சுக்கிறது, இந்த காசை எடுத்து வச்சுட்டு அந்த 27 இதை எடுத்து அதை எடுத்து மெதுவாக அப்படியே எடுத்து எடுத்து ரோல் பண்ணுறது, அதாவது குவியல் மாதிரி இப்படி இப்படி பண்ணுறது. இதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்களும் ஒருவேளை மனைவி இதை நீங்கள் செய்கிறீங்கன்னா, நீங்களும் கணவனும் சேரணும்னு மனசார உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிறது, விநாயகரை மனசார நினச்சிக்கிறது. அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த 7ஆம் பாவத்துக்குள்ள பிளானெட்டுக்குள்ள தெய்வம் என்னவோ அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது. இதை நினச்சிண்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஒரு 27 பேருக்கு போயிட்டு வெத்தலை பாக்கு வச்சோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கொடுத்துடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 27 தேவைப்படக்கூடிய, எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, இதில் 10 ரூபா கூட வைக்கலாம், 100 ரூபா வைக்கலாம், உங்கள் வசதியை பொறுத்து. அதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதோட சேர்த்து அந்த 1 ரூபாயை வச்சு, 1 ரூபாயோட சேர்த்து 100 ரூபா வைக்கலாம், 50 ரூபா வைக்கலாம், 10 ரூபா வைக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு வெத்தலை பாக்கு வச்சு கூட நீங்கள் தாராளமாக தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம். அதேமாதிரி கோயிலில் போயிட்டு வெளியே இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு வரும்பொழுது இதை நீங்கள் செஞ்சீங்கனாலும், 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வழியை இறைவன் கொடுப்பார். இதுவும் ஒரு தாந்திரிக ரீதியான பிரயோகம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ்குள்ளே பிரச்சனையாக இருந்துகிட்டே இருக்குது, உங்களுக்குள்ளே அப்படி கான்ட்ரடிக்டரியாகவே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல்லுப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கல்லுப்புக்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 4 எலுமிச்சம்பளம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஈஸ்ட் வெஸ்ட்டு நார்த் சவுத்துன்னு வச்சுக்கணும். இதை நீங்கள் ஒன்றே வாஸ்துன்னு நினச்சிக்கக்கூடாது, இதில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த 4 திசைக்காக வைக்கிறதுங்க. இந்த 4 திசைக்கு நடுவில் வச்சுட்டு சென்டரில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கணும். இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இரவு நேரத்தில் பண்ணணும். பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் பசுஞ்சாணி திருநீர் போட்டுட்டு அதுக்கு மேலே சூடனை ஏற்றிட்டு, இல்லை பச்சை கற்பூரத்தை போட்டு எரிய விட்டுருங்க. எரிய விட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை முடித்ததுக்கு அப்புறமா மனசார நீங்கள் யாரை நினச்சிக்கணும் அப்படின்னா, உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும், அதே மாதிரி உங்களுடைய விநாயகப் பெருமானை நினச்சிக்கணும், அதுக்கப்புறமா காளி தேவியை மனசார நினச்சினு ஓம் கிரீம் காளிகாய சுவாகான்னு நினச்சிட்டு இந்த 4 எலுமிச்சம்பழத்தில் முக்காலாக வெட்டி அதுக்குள்ளே நல்ல ரத்த கலர் சிகப்புல இருக்கக்கூடிய குங்குமத்தை போட்டுட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, ஒரு கவரில் போட்டு புழிஞ்சிட்டு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுறணும். இதை நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். இது எத்தனை நாள் பண்ணும், ஒரு 7 நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலே உங்களுக்கு 48 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை அவர் உங்களை ரொம்ப ஏமாத்திட்டே இருக்காருனா 48 நாளில் உங்களுக்குள்ளே பெரிய சண்டை வந்துடும், சண்டை வந்து பிரிஞ்சிருவீங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒருவேளை அவர் உண்மையாகவே நல்லவராக இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகும், காம்ப்ரமைஸ் ஆகிட்டு அது சேர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த பிரயோகம் உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்கும். நண்பர்களே, இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் போய் பார்த்தீங்கனாலும் சரி, அதில் நாங்கள் என்னென்ன பொருள்கள் இருக்குது, காராம்பசு நெய் இருக்குது, நிறைய பொருள்கள் நம்ம அதில் பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அது தேவைன்னா அதுக்கு விலை கொடுத்து பண்ணும் பட்சத்தில் வாங்கிக்கலாம். நண்பர்களே, பஞ்சாங்க கேலண்டர் இலவசமாக தான் தரும், பானலிங்கமும் இலவசமாக தான் தரும். தேவைப்படுறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். நண்பர்களே, நாளை மற்றும் ஒரு நிகழ்ச்சியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.